ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வீடியோஸ் கொடுக்குறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமத்தில் திருவிழா நடந்தது அந்த ஒரு வாரம் வந்து திருவிழா நடக்கும் ஆடி மாதம் அதில் ஒரு நாள் வந்து மாரியம்மனுக்கு சாகை வார்த்தையில் அது வந்து திருவிழா நடக்கும் கூழ் கூடம் ஊத்துறது அந்த திருவிழா அன்னைக்கு வீடியோ எடுத்தது தான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கூடு குடம் தூக்கிட்டு வரப்போ மேலே சத்தம் அடிச்சுக்கிட்டு தான் வந்து தூக்கிட்டு வந்தாங்க அந்த மேலே சத்தத்தை அந்த அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னுடைய தங்கச்சி பையன் பார்த்திங்கன்னா வாயாலே வந்து அந்த மேலே சத்தம் கொடுத்துட்ருக்கான் நீங்களே பாருங்களேன் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் நிறைய விஷயங்கள அழகாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அது அழகாகவும் வெளிப்படுத்துகிறாங்க இவங்க என்னுடைய தங்கச்சி தங்கச்சி பையன் இப்போ நான் தான் வீட்டில் வந்து கூழு போய் தூக்க போகிறேன் நான் இப்போ வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால கோழி சத்தங்கள்லாம் நிறையா இருக்கும் நம்ம வீட்டில் கோழியும் வளர்க்குறோம் அதனால் கோழி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் தான் வந்து வீட்டில் கூழு போய் தூக்கிட்டு போகிறேன் மாரியம்மனுக்கு தான் இன்றைக்கி வந்து கூழ் ஊத்துறது இப்போ நான் வந்து கடைசியாக தான் வந்து ஜாயிண்ட் ஆக போகிறேன் எல்லோரும் போனதுக்கப்புறமா கடைசியாக ஜாயின்ட் ஆவேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா கூடு குடம் போயிட்டு நடுவில் மாட்டிக்கும் இதே லாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா வச்சிங்களேன் கூழு குடம் வந்து நம்ம லாஸ்ட்டாக இருக்கும் நம்மகிட்டே இருக்கும் சீக்கிரமாக படைச்ச உடனே சீக்கிரமாக எடுத்து நிறைய பேருக்கு ஊற்றிடலாம் அந்த மாதிரி தான் நான் போய் லாஸ்ட்டாக போனேன் என்னுடைய குடம் முன்னாடியே இருந்து தான் படைச்ச உடனே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே கூழ் வந்து ஊற்றிட்டேன் நிறைய பேர் வாங்குறதுக்கு இருப்பாங்க இல்லையா ஊற்றியாச்சு நாங்களும் சொம்பு எடுத்துகிட்டு போயிருந்தோம் கூழ் வாங்கிட்டு வந்து நாங்களும் குடித்தோம் இப்போ நான் வந்து கூழு குடெல்லாம் ஊற்றிட்டு நான் இப்போ வந்து வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு தான் நான் வந்து இதெல்லாமே வந்து கவர் பண்ணேன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கூழ் ஊற்றிட்டேன் ஏன்னா முன்னாடியே கூட இருந்ததுனால ரொம்ப வசதியாக போச்சு கூழ் வந்து சீக்கிரம் தீந்த மாதிரியும் இருந்தது அடியில் கூழ் இருந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன் அபினேஷ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான் அப்புறம் தங்கச்சி பையன் குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் வந்து கொடுக்கணும் அவன் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான் என்னமோ துர்காமா என்னமோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு திரும்பிக்கிட்டான் அப்புறம் எப்படியோ வந்து நாக்கில் வச்சு விட்டுட்டேன் நான் வந்து கூழ் ஊற்றுனதெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை தங்கச்சி வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்ததுனால வீடியோஸ் வந்து அவ்வளோவா கவர் பண்ண முடியல குடத்தில் வேப்பில் அப்புறம் பூ அதெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வந்து போட்டு வந்துடுவோம் இப்போ அதெல்லாம் சாமிக்கிட்ட வந்து வேப்பில் பூ போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் குடத்தில் வந்து கொஞ்சமாக கூழ் வந்து இருக்கும் அது கூழ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குடிச்சிருவோம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கூழ் ஊற்றுறது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நம்ம ஊரில் திருவிழா நடக்குது இதெல்லாம் வந்து செய்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய கூட்டம் வந்தது நிறையா பேர் வந்து கூழ் வாங்குறதுக்கும் நிறையா பேர் வந்திருந்தாங்க நாங்களும் கூழ் கூட தூக்கிட்டு போயிருந்தாலுமே கூழ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்களும் குடிப்போம் நாங்கள் சொம்பு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே போயிடுவோம் அதனால் வந்து வாங்கிட்டு வந்து நாங்களும் குடிப்போம் இப்போ நான் வாங்கிட்டு வந்த கூழ் தான் வந்து தங்கச்சி பையன் வந்து குடிச்சிட்ருக்கான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தை அவங்களுக்குமே சாமி வரும் சாமியை பற்றி பேசினாலே அவங்களுக்கு வந்து சாமி வந்துடும் ஒரு சொம்பு கூழ் தான் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் வந்து மாற்றி மாற்றி ஒரு சொம்பு கூழே வந்து மாற்றி மாற்றி குடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம கூழ் நாம் பார்க்கணும் கூழே நம்ம வந்து குடிக்கக்கூடாது இல்லையா கோவிலில் ஓத்துகிற கூழ் நம்ம வாங்கிட்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுனால தம்பியை வந்து குடிச்சிட்டு வச்சான் அதுக்கிறது வந்து மாற்றி மாற்றி நாங்களும் வந்து குடிச்சிட்டோம் அபினேஷ் பார்த்தீங்கன்னா கூழ் வந்து அதிகமாக விருப்பமாக வந்து சாப்பிட மாட்டான் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோமே அப்படின்னு வந்து குடிச்சிட்டான் குடிச்சிட்டு அவன் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள் வீடியோஸ் வந்து நான் இவ்வளோதான் கவர் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு இந்த வீடியோ வந்து எதோடு முடிச்சுக்கிறேன் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்